சுகுணா, எனக்கு 39 வயசு ஆகுது. நான் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் 3 வர காலமா வந்து ஃபார்மிங் லைன்ல திரு பாலாவிடம் வந்து சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். முதல் ஒரு வருடம் வந்து அவர்கிட்ட ஃபார்மிங் பத்தி பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அதாவது அதை கத்துக்கிட்டேன். எப்படி சீடலிங் செய்யறது, எப்படி ஒரு தோட்டம் அமைக்கிறது, ஆர்கானிக் முறையில வந்து எப்படி தோட்டம் அமைக்கிறது, எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இப்ப அவரோட சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ல ஒரு 2 ஏக்கர் லேண்ட்ல வந்து இப்ப என்னோட சொந்த முயற்சியில வந்து தோட்டம் செஞ்சிருக்கேன். இப்ப பின்னாடி இருக்கிற ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இது என்னுடைய தோட்டம். சோ இந்த ப்ரோக்ராம், இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு திரு பாலா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தோட்டம் செய்யறதுனால எனக்கு வீட்டுக்கு வேண்டிய தேவையான அனைத்து காய்கறிகளையும் நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். மேற்கொண்டு வர காய்கறிகள் அனைத்து வந்து எனக்கு என் வீட்டு தேவைக்குள்ள வருமானத்தையும் நான் அதுல இருந்து சம்பாதிக்க முடியுது. என்னால தோட்ட வேலைங்கிறது வந்து ஆண்கள் மட்டும்தான் செய்ய முடியும், ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கறதுலாம் இல்ல, பெண்களாலையும் செய்ய முடியும். திரு பாலா எனக்கு வந்து அதை வந்து இது பண்ணாரு. சோ அதாவது ஒரு தோட்டத்துல ஒரு புல்லு வெட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு மண்ணு வந்து உதிரி விடுறதா இருந்தாலும் சரி, அனைத்து அந்த மிஷின்கள் எல்லாம் பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துவது அதெல்லாம் வந்து திரு பாலா அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு தோட்டத்துல என்னால வந்து புல்லு வெட்ட முடியும். ஸோ அதாவது புல்லு வெட்டணும் அப்படின்னு கத்துக்கிறவங்க கூட நான் சொல்லி கொடுக்க முடியும். என்னால துறையில பெண்களும் வந்து விவசாயத்துறையை கத்துக்கிட்டு இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தொழிற்சாலையில வேலை செய்ய போறதா இருந்தாலும் சரி, அதாவது ஒருத்தர் கீழே போய் வேலை செய்யறத விட இந்த விவசாய துறையில வந்து அவங்க சொந்தமா அவங்களோட சொந்த நேரத்தை பயன்படுத்தி வேலை செய்யலாம். இதுல வர காய்கறிகள் அதாவது அவங்களுக்கு தெரியும், அதாவது எந்த கெமிக்கல் இல்லாத ஒரு காய்கறி உற்பத்தி செஞ்சு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அவங்களுக்கு அதுல வரும். மேற்கொண்டு அதிகப்படியான வர காய்கறிகளை அவங்க வித்து அது ஒரு நல்ல ஒரு வருமானமாக அவங்க ஈட்டிக்கலாம். இதுல ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. தொழிற்சாலையில போயிட்டு வேலை செய்யற பெண்கள் வந்து ஒரு 12 ஹவர், அதாவது 8 ஹவர்ல இருந்து 12 ஹவர் தொழிற்சாலையை சார்ந்து உள்ளது அந்த நேரம். சோ அந்த 12 ஹவர் இங்க இருந்து போறதுக்கு ஒரு மணி நேரம், சோ வர்றதுக்கு 1 மணி நேரம், அப்புறம் அந்த 12 மணி நேரம் வேலை, சோ அதுக்கு பிறகு வந்து வீட்டை வந்து கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மேற்கொண்டு பிள்ளைகளை அவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கும் இவங்க வேலைக்கு போறதுனால வந்து பிள்ளைகளை வந்து ஒரு வேன்ல அனுப்புறது, அப்புறம் அவங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுக்குறது, அதாவது எல்லாத்துக்கும் அனைத்து வேலைகளுக்கும் பிள்ளைகளுக்கோ சரி வேறு எதுக்கு எல்லா வேலைகளுக்கும் வந்து மற்றவங்களை நம்பி விட்டுட்டு போற ஒரு சூழ்நிலை. இதே வந்து இந்த தோட்ட தொழில சொந்தமா வேலை செய்யறப்ப வந்து காலையில ஒரு ஒரு நேரத்துல ஒரு 7 இருந்து ஒரு 10 மணி வரைக்கும், ஒரு 11:30 மணி வரைக்கும் இவ்வளவு நேரம் தான் நம்ம வேலை செய்யறோம். ஒரு 3-4 மணி நேரம் தான் வேலை செய்வோம். பிறகு மத்தியானம் ஆனோட வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கவனிச்சு சமையல்ல இருந்து அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு திருப்பி ஒரு சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் வேலை செய்ய போறோம் நிலத்துல. சோ அதுலயே வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தோட்ட வேலை செய்யறப்ப. ரெண்டாவது லீவு எடுக்கணும், அதாவது ஒரு விடுமுறை கேட்கணும், ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு போய் ஒரு மகளிர் ஸ்கூல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு போய் பார்க்க வரப்ப வந்து அதாவது ஒருத்தவங்கிட்ட அனுமதி பெற்று அதோட கடிதம் அந்த சூறா இதெல்லாம் இருந்தாதான் முடிஞ்ச பிறகுதான் போயிட்டு வந்து பிள்ளைகளை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன். பட் நான் செய்யற வேலையில வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களா இல்லை. இன்னைக்கு எனக்கு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய் ஏதோ ஒரு வைத்த வழின்னு சொல்லி எனக்கு கால் பண்ண கூட வந்து நான் உடனே அடுத்த நிமிஷம் போய் என்ன ஏதுன்னு என்னால விசாரிக்க முடியும். சோ இந்த மாதிரி என்னோட சொந்த தேவைகளுக்கும் என்னோட நேரத்தை வந்து சுலபமா இது பண்ண யாரையும் வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம், எக்கோபில் நிறுவனம், அதாவது சிங்கப்பூர்ல உள்ள கேஃபார்ம் எக்கோபில் நிறுவனம் வந்து இந்த விவசாய துறையில பெண்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நிறைய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்காங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.